ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது காலமாகிவிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக களமிறங்கியவர் மாதவராவ் தற்பொழுது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதியானதை அடுத்து அவருக்கு கொரோனாவுக்காக சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேட்பாளராக மாதவராவ் களமிறக்கப்பட்டார். அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் தொடர் சிகிச்சையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உடல்நலக்குறைவு காரணமாக தற்பொழுது உயிரிழந்துவிட்டார். அண்மையில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் மாதவராவ். அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு மருத்துவர்கள் அவரை தீவிர கண்காணிப்பில் வைத்து பரிசோதித்து வந்திருந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தவர் மாதவராவ் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாதவராவ் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அந்த பரிசோதனையில் கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு கொரோனாக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி சிகிச்சை அளிக்காமல் தற்பொழுது உயிரிழந்துவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உடல்நலக்குறைவு காரணமாக தற்பொழுது உயிரிழந்துவிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேட்பாளராக மாதவராவ் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தொடர்ந்து தேர்தல் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கொரோனாவாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் அவருக்கு கொரோனா தொற்று சிகிச்சை தற்பொழுது தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கொரோனா பரிசோதனை உறுதியானதை அடுத்து அவருக்கு தொடர் சிகிச்சையானது மருத்துவமனை சார்பாக வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தவர் மாதவராவ் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதை தொடர்ந்து அவருக்கு தொடர் சிகிச்சையில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார். திடீரென அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். தற்போது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். மணிகண்டன், தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக இருந்த மாதவராவ் உயிரிழந்துவிட்டார். அவருடைய உடல் மருத்துவமனையில் இருக்கிறதா? எப்பொழுது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது? அது தொடர்பான முழுமையான விவரம் என்ன இருக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளராக திரு மாதவராவ் வயது 64 மதிக்கத்தக்க மாதவராவ் அவர்கள் கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிட்டார். அவருக்கு எதிர்த்து பிரதான கட்சியான அதிமுக கட்சியை சேர்ந்த மான்ராஜ் என்பவர் போட்டியிட்டார். கடந்த 30 நாட்களுக்கு மேலாக பிரச்சாரங்கள் நடைபெற்று வந்த நிலையில்
அவருக்கு பிரச்சாரம் ஆரம்பத்திலேயே கொரோனா தொற்று உறுதியானபடியால் அவர் தன் தனிமைப்படுத்திக் கொண்டார் முதலில். தொடர்ந்து அவருக்கு உடல்நிலை மோசமாகவே மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது மகள் திருமதி திவ்யா ராவ் அவங்க தான் தன்னுடைய கை குழந்தையுடன் தனது தகப்பனாருக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். பிரச்சாரத்தை செல்லும் போது அவருக்கு எழுச்சியான வரவேற்பு அங்கு இருந்தது. வேட்பாளர் தான் வருகிறார் என்ற அடிப்படையிலேயே அவருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டு அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்துக்கு சிறப்பான படி சென்று வந்தாங்க. இறுதிக்கட்டத்திலும் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முதல் நாள் முதற்கொண்டு அந்த பொண்ணு அவங்களுடைய மகள் முழு கட்ட பிரச்சாரமாக இறங்கி எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்து எல்லா இடங்களையும் சிறப்பான படி பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில வந்து எலெக்ஷன் அன்னைக்கு அவர் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தேறி வந்த நிலையில அவரை ஸ்பெஷல் வார்டில் இருந்து நார்மல் வார்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நார்மல் வார்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மறுநாளே அவருக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்ததாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால திருப்பி வந்து என்என்சி கேர் யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திருப்பி அவர் வந்து அவருடைய உடம்புக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இப்படி இருக்கையில் இன்று காலை அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது. அவருடைய சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூராக இருந்தாலும் அவர் வந்து இருக்கிறது சென்னையில் இருக்கிறதுனால அவருடைய தொழில் பிசினஸ் எல்லாமே சென்னையில் பார்த்துக்கிறதுனால அவருடைய உடல் ஸ்ரீவில்லிபுத்தூர் வருகிறதா சென்னை வருகிறதாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்களுடைய கட்சிக்காரர்கள் முறைப்படி அறிவிப்பார். மணிகண்டன், தற்பொழுது மருத்துவமனையில் அவருடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்களா? அவருடைய உடல் எப்பொழுது அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது? அது தொடர்பாக என்ன தகவல் இருக்கு? முதல் கட்டமாக மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் இப்போதுதான் வெளியாகி இருக்கிறது. இனி ஒரு சில மணி நேரங்களில் அவருடைய உடலை நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு கொண்டு வருகிறதா இல்லாட்டி வந்து சென்னைக்கு அவருடைய சொந்த அதாவது தொழில் செய்யக்கூடிய நகரமான சென்னைக்கு கொண்டு செல்வதா அப்படிங்கிறத அவங்களுடைய உறவினர்கள் தான் முடிவெடுப்பாங்க. அவங்களுடைய மகள் வந்து கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய மாதவராவ் மகள் வந்து அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 8 மாத கை குழந்தை உடம்பு இருப்பதனால அவங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து பேச முடியல. அவங்க ஃபோன் பேசும்போதே அவங்க அழுகிறாங்க. அதனால அவங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து அதை முன்னெடுத்து பேச முடியல. இன்னும் ஒரு சில மணி துளிகளில் ஒரு சில மணி நேரங்களில் அவங்க கட்சிக்காரங்க மறுபடி கேட்டுட்டு நமக்கு அந்த விஷயத்தை அடுத்து ஃபாலோ பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் மாதவராவ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மை காலமாக அவருக்கு தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் விளைவாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. கொரோனா பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதை தொடர்ந்து அவருக்கு கொரோனாவுக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீரென 2 நாட்களுக்கு முன்பாக அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் தொடர் கண்காணிப்பில் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். அவருடைய உடல் மதுரையில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருப்பதாக நம்முடைய செய்தியாளரும் பதிவு செய்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்து விட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாதவராவ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையில் 1 மாத காலமாக அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் தேர்தல் முடிந்த
சில நேரங்களிலேயே அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியை சார்பாக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தவர்தான் இந்த மாதவராவ். அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவருடைய சொந்த ஊருக்கு அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படுமா அல்லது சென்னைக்கு கொண்டு வரப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள். நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த திரு மாதவராவ் அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு கொரோனா தொற்று இருக்குது. அதை தொடர்ந்து அவருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து மருத்துவர்களும் தீவிர சிகிச்சை அளித்து வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். உங்களுடைய இரங்கல் குறிப்பு. திரு மாதவராவ் அவர்கள் எனக்கு 30 ஆண்டு கால நண்பர். அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த நாட்களிலிருந்து நான் அவரை அறிவேன். மாணவர் கால அரசியல் வாழ்க்கையிலிருந்து இன்று வரை ஒரு நாளும் நெறி தவறாத காங்கிரஸ்காரராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். பல தேர்தல்களிலே போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பத்தை அவர் தெரிவித்து மனு செய்த போது அப்பொழுதெல்லாம் கிடைக்காத அந்த வாய்ப்பு இந்த முறை அவருக்கு தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு கணேஷ் ராவ் அவர்களுடைய பெரிய ஆதரவின் காரணமாக அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்று எல்லா கூட்டணி கட்சிக்காரர்களும், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து மிக கடுமையாக உழைத்து வெற்றி கனியை எட்டி பிடிக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு இந்த மரணம் ஏற்பட்டிருப்பது நெஞ்சில் மிகப்பெரிய துயரையும் ஆற்றவனாத துன்பத்தையும் தந்திருக்கிறது. அவர் வெற்றி வாகை சூடி சட்டமன்றத்திற்கு செல்வார் என்று காத்திருந்த வேளையிலே மரண சாசனத்தை தழுவி கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அவருடைய தேர்தல் வெற்றிக்காக அயராது பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் எங்கள் பேரியக்கத்தின் தோழர்கள் எல்லோருக்கும், அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் குறிப்பை பதிவு செய்யமைக்கு மிக்க நன்றி. ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாளராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் மாதவராவ். அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா ஆர்டிபிசிஆர் கருவி சோதனை நடத்தப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதை அடுத்து அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தமே தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.